மூணு செட்டில் இப்படி ஒரு வீடான்னு பார்க்குற எல்லாத்தையுமே ஆச்சரியத்துக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி அமைஞ்சிருக்க இந்த அழகான 3BHK வீட்டை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, வீடு ஃபுல்லாமே சூப்பர் பண்ண டிசைனில் மாடர்னாகவும் ட்ரெண்டியாகவும் இன்டீரியர் ஒர்க் செஞ்சது மட்டும் இல்லாமல் அதை எல்லா வயசில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கணுங்கிறதுக்காக கிளாஸியான ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருக்கிறதும், 3 சென்ட் லேண்ட் ஏரியாலேயே 4 சென்ட் 5 சென்ட் இடத்துல கட்டுற வீடுகளில் கூட இல்லாத மாதிரி டபுள் கார் பார்க்கிங், 16x16 அடி அளவில் கிங் சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்கிறதெல்லாம் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியாக அமைஞ்சிருக்கு. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தென்மேற்கு கார்னர் சைட். வீட்டை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு கட்டுறக்காக 33x40 அளவில் அமைஞ்சிருக்க 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பில்டிங்கை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரோட சேர்த்து 2260 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் சிம்பிளாகவும் நீட்டாகவும் ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் டெய்ல்ஸ் ஒர்க்கும் லைட் ஒர்க்கும் கொடுத்து ஃப்ரண்ட் சைட் பால்கனியோட ரெடி பண்ணியிருக்காங்க. இது மெயின் என்ட்ரன்ஸ் கேட். ரெண்டு பெரிய காரை உள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி பெரிய மெட்டல் கேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே இப்போ நம்ம பார்க்குறது பார்க்கிங் ஸ்பேஸ். அளவு 15x20. ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸ் லே பண்ணி சீலிங் ஃபுல்லாமே நிறைய ஸ்பாட்லைட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. தாராளமாக ரெண்டு பெரிய கார் நிறுத்தலாம். இந்த பார்க்கிங் ஏரியாலேயே லெஃப்ட் சைடில் இபி மீட்டருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இது வீட்டோட மெயின் டோர். லெஃப்ட் சைடில் 3 அடி செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த செட்பேக் ஏரியாவில் ஜனமூலையில் வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல்லும் வாட்டர் சம்பவம் அமைச்சிருக்காங்க. இதே மாதிரி வீட்டை சுற்றியுமே தாராளமாக நடந்து வரலாம். அந்த அளவுக்கு செட்பேக் ஏரியா கொடுத்து காம்பவுண்ட் வால் அமைச்சு இண்டிபெண்டன்ட் வீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்த டோர். 2 படிக்கட் ஏறி போகிற மாதிரி பிளான் பண்ணி படிக்கட்டுக்கு கிரனைட் ஒர்க் செஞ்சு நிலவு கதவு ரெண்டத்தையும் டீ குட்டில் கொடுத்து மெயின் டோருக்கு யூனிக்கான டிசைனில் கார்விங் டிசைன் ஒர்க் செஞ்சு ஃப்ரெஞ்சு டோர் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னே இப்போ நம்ம பார்க்குறது ஃபோயர். அளவு 6x5. சீலிங்கில் லேசர் கட் டிசைன் பேனலோட செம்ம அட்ராக்டிவான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கும், என்ட்ரு ஆகும்போதே ஆப்போசிட்டில் மிரரோட சூப்பர்பான லுக்கில் ஒரு என்ட்ரியையும் இந்த ஃபோயர் ஏரியாவில் உருவாக்கியிருக்காங்க. ஃபோயர் எடுத்து இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஏரியா. அளவு 16x16. இங்கேயும் ஃபோயர் ஏரியாவோட சீலிங்கில் பார்த்த மாதிரியே லேசர் கட் டிசைன் பேனல்லாம் பொருத்தி ஒரு அட்ராக்டிவான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவுக்கு நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி பெரிய பெரிய ஃப்ரெஞ்சு விண்டோவை பொருத்தி லிவிங் ஏரியாவை நல்லா வெளிச்சமாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட இன்டீரியர் கலர் காம்பினேஷனுக்கும் பெயிண்டிங்க்கும் ஏற்ற மாதிரி வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வடக்கு பார்த்தபடி அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட மல்டிமீடியா டிவி யூனிட்டும் பூஜா யூனிட்டும் ரெண்டத்தையுமே இன்பில்ட்டாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டோட பேக்ரவுண்டில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் பூஜை யூனிட்டோட டோருக்கு லேசர் கட் டிசைனும் கொடுத்துருக்கிறது பார்க்குறக்கு சூப்பர்பாக இருக்குது. லிவிங் ஏரியாவை தாண்டி இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஸ்பேஸ். ஸ்டார்கேஸ் ஏரியாவோட சேர்ந்து இந்த டைனிங் ஸ்பேஸோட அளவு 11x16. இங்கேயும் நீட்டான டிசைனில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கு ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ் நல்லா பெருசாகவே இருக்கிறனால 6 சீட்டருக்கு மேலே இருக்கிற டைனிங் டேபிளை ஈஸியாக போட்டுக்கலாம். இது க்ரோக்கர் யூனிட். கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்து மேலே லாஃப்ட்டும் கீழே பேஸ் யூனிட்ஸும் கொடுத்து ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் உருவாக்கியிருக்காங்க. இந்த டைனிங் ஸ்பேஸ்லேயே இருக்கிற ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்பேஸில் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்து யூட்டிலிட்டி ஸ்பேஸும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஹேண்ட் வாஷ் பேஷன். இன்டீரியர் கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து தான் நம்ம கிச்சன் பார்க்க போகிறோம். கிச்சன் போகிற வழியில் இருக்கிற ஓப்பனிங்க்கு ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க் செஞ்சு மேலே டாப் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட அக்னி மூலையில் வாஸ்துப்படி கொடுத்துருக்க இந்த கிச்சனோட அளவு 10x10. 2 சைடு வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ், வென்டிலேஷனுக்கு பெரிய விண்டோ கொடுத்து எல் ஷேப் கவுண்டர் டாப் அமைச்சு கவுண்டர் டாப்க்கு கிரனைட் ஒர்க் செஞ்சு சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்திருக்காங்க. இந்த மாடுலர் கிச்சனில் வர பேஸ் யூனிட்ஸ், வால் யூனிட்ஸ், லாஃப்ட் யூனிட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்து வீடு ஃபுல்லாமே யூனிஃபார்மான ஒரே கலர் பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கெல்லாமே கிளாஸியான ஃபினிஷிங்கில் ரெடிமேட் உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட அளவு 10x10. இந்த பெட்ரூமில் வர வார்ட்ரூப் எல்லாமே ஸ்லைடிங் டைப்பில் சூப்பர்பான டிசைனில் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்லைடிங் டைப் வார்ட்ரூப் இருக்குது. மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லாஃப்ட் போர்டு ஒர்க் ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட்டுக்கும் பாத்ரூமோட டோர். பாத்ரூமோட டோருக்கெல்லாமே உட்டன் லுக்கில் ஃபைபர் டோர் மாட்டியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 4:6, ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு கிளாஸியான செரமிக் டைல்ஸ் லே பண்ணி வெஸ்டர்ன் க்ளோசர் டைப்பில் இந்த டாய்லெட்க்கும் பாத்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. டாய்லெட்க்கும் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்ரி வேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்ரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் கம்ப்ளீட்டாக மாட்டிட்டாங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டார்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கெல்லாமே கிரனைட் ஒர்க் செஞ்சு ஹேண்ட்ரில்ஸை வுட்டு வித் எஸ்எஸ்டீல் காம்பினேஷனில் ரெடி பண்ணி யூ ஷேப்பில் ரெண்டு லேண்டிங்கோடு இந்த ஸ்டார்கேஸை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டார்கேஸ் வழியாக மேலே வந்த உடனே இப்போ நம்ம பார்க்குறது ஃபேமிலி லிவிங் ஏரியா, அளவு 8:16. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட ஈஸ்டர்ன் சைடில் செகண்ட் பெட்ரூமும் வெஸ்டர்ன் சைடில் தேர்ட் பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் ஒரு மல்டிமீடியா டிவினிட் செட்டப் கொடுத்து ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கோட சூப்பர்பா இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவையும் உருவாக்கியிருக்காங்க. ஸ்டார்கேஸ் வழியாக மேலே வந்த உடனேயே ரைட் சைடில் ஒரு ஸ்டடி ஏரியாவும் அமைஞ்சிருக்கு. ஸ்டடி ஏரியாவோட சீலிங்க்கும் சூப்பர்பான டிசைனில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு அழகான ஸ்டடி டேபிளை, புக்ஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன், கம்ப்யூட்டர் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்து ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட ஈஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்க வீட்டோட செகண்ட் பெட்ரூம், கிங் சைஸ் பெட்ரூம், அளவு 16:16. இங்கேயும் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க், மல்டிமீடியா டிவினிட் செட்டப், வென்டிலேஷனுக்கு ரெண்டு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த கிங் சைஸ் பெட்ரூமோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் 16 அடிக்குமே நிறைய வார்ட்ரூப் கொடுத்து அதுலேயே ஹிட்டனாக இந்த கிங் சைஸ் பெட்ரூமோட ட்ரெஸ்ஸிங் ரூமும் அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூமும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணாட்டி இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமும் அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூமும் இருக்கிறது தெரியவே தெரியாது. இது ட்ரெஸ்ஸிங் ரூம், அளவு 4:45. இங்கே ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்பை சர்க்குலர் ஷேப் மிரரோட ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த கிங் சைஸ் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூம், அளவு 5:10. பெரிய டாய்லெட்க்கும் பாத்ரூமாக இருக்குது. இதையும் வெஸ்டர்ன் கிளாசர் டைப்பில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோருக்கு வாழ்க்கும் அழகான பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. டாய்லெட்க்கும் பாத்ரூம் எல்லாத்துலேயுமே கிளாசட், ஹேண்ட் வாஷ் பேஷன், ஷவர், வால் மிக்சர், டவல் பார், ஹெல்த் ஃபாசட், கீசர் ப்ரொவிஷன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்ரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது லிவிங் ஏரியாவோட வெஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம், அளவு 10:16, மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் ஒன் சைட் வால் ஃபுல்லாமே வார்ட்ரூப், ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூம், அளவு 4:10. இதையும் வெஸ்டர்ன் கிளாசர் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கவர்டு ஃப்ரண்ட் பால்கனி போகிறக்கான டோர். நிறைய வெளிச்சம் வர மாதிரி கிளாஸ் வித் உட்டில் பெரிய பேனல் டோர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் கவர்டு பால்கனி, அளவு 10:13. ஃப்ரண்ட் சைடில் கிளியர் கிளாஸ் வித் எஸ்எஸ்டீல் காம்பினேஷனில் ஹேண்ட்ரெயிலும் லேசர் கட் டிசைன் மெட்டல் பிளேட்டும் பொருத்தி பால்கனியில் நிறைய ஸ்பாட்லைட் ஒர்க்கும் கிளாஸியான செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. பால்கனியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ். டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கும் டெரஸோட ஃப்ளோரிங்க்கும் ரெட் கலர் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த டெரஸ்லேயே துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காய போடுறதுக்கான ஆங்கிளுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. 1000 லிட்டரில் ட்ரிங்கிங் வாட்டருக்கான டேங்க், 1000 லிட்டரில் போர் வாட்டருக்கான டேங்க்கும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளிங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. லேண்ட் இன்டிவுக்கோடு சேர்த்து இந்த வீட்டை 92 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். மறக்காமல் இப்போ நம்ம பார்த்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.